இந்த L4-L5 டிஸ்க்கு பல்ஜுனால் அதாவது சைடாக வர்ற நரம்பு அழுத்தம் ஏற்படுறதுனால இந்த சயாட்டிகா நரம்பு பாதிச்சதுன்னா கால் வரைக்கும் வலி வரும். அந்த மாதிரி வலி வரவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணியும் சரி பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் இருந்து அந்த நரம்பு அழுத்தத்தை எப்படி நம்மளே ரிலீஸ் பண்ணிக்கலாங்கிற டெக்னிக் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். முக்கியமான ரெண்டே ரெண்டு டெக்னிக் தான், அது மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ அது செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த நரம்பு அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டெக்னிக் ஃபஸ்ட்டு டெக்னிக் சொல்கிறேன். அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல காற்று, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தலைவாணி இல்லை மூணு தலகாணி பில்லோ இது மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக நம்ம கிராஜுவலாக அதை ரிலீஸ் பண்ணலாம். இப்போ பொசிஷன் வந்து இப்போ ஒரு தலகாணி இப்படி வச்சுட்டு நம்ம அடிவயிறு இதில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி படுக்கணும். இப்படி படுத்து கை நல்லா ஃபுல்லாக இப்படி நீட்டிடணும். இப்போ உங்களுக்கு எந்த காலில் வலி இருக்குது? லெஃப்டா? இந்த லெஃப்ட் காலில் வலி இருக்குன்னா இந்த கால் ரெண்டும் நல்லா இப்படி தொங்குற மாதிரி இருக்கணும். இந்த கால் ரெண்டும் இப்படி கீழே தொங்குற மாதிரி வரணும். சப்போர்ட் வந்து நல்லா இப்படி கை நீட்டின மாதிரி படுக்கிறப்போ இந்த L4-L5 லெவலில் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் வந்து இப்படி போகும். இது போல் போகும். போகிறப்போ இந்த இடத்துல அழுத்தமாக இருக்கிறது வந்து அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக். இது பண்ணுறப்போ இந்த காலில் வரைக்கும் அழுத்தி இருக்க நரம்பு வந்து கிராஜுவலாக ஃப்ரீ ஆகும். இப்போ இந்த கால் தான் இவங்களுக்கு சயாட்டிக்கா நரம்பு பாதிச்சிருக்கு அப்படின்னா இந்த காலை வந்து லேசாக பின்னாடி தள்ளி விடணும். லேசாக பின்னாடி தள்ளி விடணும். அதுக்கப்புறம் லேசாக பின்னாடி தள்ளி விடணும். இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து பண்ணுறப்போ இந்த இடத்துல நல்லா அழிஞ்சிருக்க நரம்பு வந்து கிராஜுவலாக அந்த சயாட்டிக் நர்வ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி இந்த இடத்துல ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அந்த வலி குறையும். இது ஒரு டெக்னிக். அந்த நரம்பு அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னா ரெண்டு பில்லை வந்து வயிற்று கடியில் வச்சுட்டு இப்படி குப்பரப்படுத்துக்கணும். ப்ரோன் லையின்னு சொல்லுவோம். படுத்துட்டு பண்ணுறப்போ இந்த கையை வந்து எந்த அளவு ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அந்தளவு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இப்போ இந்த பில்லோ வந்து இந்த சப்போர்ட்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துல L4-L5 லெவல் கம்ப்ரெஷன் ஆகிறப்போ அந்த நரம்பு அழுத்தம் வந்து இதே போல் போகுதுங்கிறப்போ நமக்கு ட்ராக்ஷன் எஃபெக்ட், கவுண்டர் ட்ராக்ஷன் சொல்லுவோம். எப்படி கிடைக்கும்னா எஃபெக்ட் புல்லிங் எஃபெக்ட் வந்து இப்படியும் இப்படியும் கிடைக்கும். இந்த கவுண்டராக கிடைக்கும். கவுண்டர் ட்ராக்ஷன் எஃபெக்ட் கிடைக்கிறப்போ நமக்கு இப்படி அழிஞ்சிருக்க நரம்பு வந்து கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறப்போ நமக்கு இந்த பெயின் வந்து கிராஜுவலாக குறையும். இப்போது இந்த டெக்னிக் செய்கிறப்போ வலி வந்து அதிகமாகக்கூடாது, படிப்படியாக குறையணும். அப்படி குறையிற மாதிரி இருந்தால் மட்டும் செய்யணும். வலி அதிகமாகற மாதிரி இருந்தால் பண்ணக்கூடாது. எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30 to 60 seconds செய்யலாம். அதில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வர்றப்போ 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். காலையில் 1 தடவை பண்ணலாம், சாயந்தரம் 1 தடவை பண்ணலாம். இதில் வலி கண்டிப்பாக அதிகமாகக்கூடாது, வலி படிப்படியாக குறையணும். அப்போ நம்ம மட்டும் செய்யணும். இப்போ இந்த டெக்னிக்ஸ்லாம் பண்ணி ஒரு சில எக்ஸசைஸ்லாம் நான் இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருந்தேன், அதெல்லாம் செய்தும் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சயாட்டிக் ப்ராப்ளம் வந்து குறைக்க முடியல அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ நான் உங்களுக்கு வீட்டில் நான் ரிலீஸ் பண்ணுற டெக்னிக் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். L4-L5 கம்ப்ரெஷன் இருந்ததுன்னா நாங்கள் வந்து இதை டீகம்ப்ரெஸ் பண்ணி நாங்கள் வந்து மெக்கானிக்கலாக ரிலீஸ் பண்ணுவோம். மேனுவலாகவும் இந்த இடத்துல அழுத்தம் இருக்கிறத வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி விட்ருவோம். அது வந்து நாங்கள் பண்ணுறது. இப்போ நீங்கள் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பண்ணும்போது உள்ளே இந்த இடத்துல வந்து ஜவ்வு பாதிச்சிருக்கோம், உள்ளே இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும், இந்த மசில்லாம் வந்து ரொம்ப ஸ்பேசமாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து சில எலக்ட்ரோ தெரப்பி மூலிமா அந்த மசில் ஸ்பேசமாக ரிலீஸ் பண்ணுறது, உள்ளே ஜவ்வில் இருக்க வீக்கத்தை குறைக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் பண்ணுற டெக்னிக்கும் பண்ணுவோம். மேக்ஸிமம் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து வர முடியாதவங்களுக்கு நிச்சயமாக செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சயாட்டிக் ப்ராப்ளத்துலேருந்து இந்த டெக்னிக் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.